ார்களே வார வாரம் தொடர்ந்து நடைபெறுகிற மறுக்க விளக்க வகுப்பில் இன்றைய தினம் இஸ்லாம் கடன் சம்பந்தமாக எப்படியான வழிகாட்டுதலை நடைமுறைகளை இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அப்படியான நடைமுறைகளை நாம் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரம் கடைபிடிக்கிறோமா என்கிற ஒரு சில அடிப்படைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் உலக உலக வாழ்க்கையை பொறுத்தவற்றில் மனித சமூகம் எவ்வளவு ஏழையாக இருக்கலாம் அல்லது செல்வந்தர்களாக இருந்தாலும் இன்னும் ஒரு மனிதனுடைய தேவையை அதாவது என்றைக்குமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் உதவியை படுகிறது அவன் எவ்வளவு செல்வந்தனாக இருக்கலாம் அல்லது ஏழையாக இருக்கலாம் தன்னுடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹு ஆலமீன் மனித வாழ்க்கை அப்படித்தான் நாக்கியிருக்கிறான் அதாவது மனிதனுடைய வாழ்க்கை சக்கரத்தை பொறுத்த மட்டிலே ஒரு இன்னொரு மனிதனிடத்திலே தேவை ஏற்படுகிற பொழுது அவடத்திலே கேட்கிறோம் அது இதற்கு இதற்கு பணம் ஏழை என்று எந்த பாகுபாடும் பாகுபாடும் கிடையாது ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது ஒரு மனிதனோடு நல்ல முறை நடந்து கொள்வது ஒரு மனிதனுடைய இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற மிக முக்கியமான அகலா நல்ல பண்பாடாக இருக்கிறது அந்த அடிப்படையில் கடனை பொறுத்த மட்டில் இஸ்லாம் தேவை ஏற்படுகிற பொழுது அதனை எடுப்பதற்கு அனுமதித்திருக்கிறது அதே நேரம் கடன் கொடுப்பதற்கு யாரு யார் சக்தி இருக்கிறோ யார் யாரு சக்தி உட்பட்டிருக்கார்களோ அந்த கடனை அவர் கொடுப்பதும் இஸ்லாம் அது அது அனுமதித்திருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிசல்லாமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி கொடுக்கறாங்க என்ன செய்தி அப்படின்னு கேட்டா முஸ்லிம் என்கிற நபி மொழி தொகுப்பில் நாங்கள் பிறக்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்கிறார்கள் உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்மீனுடைய கஷ்டத்தை போக்கினால் கஷ்டத்தை நிவர்த்தி செய்தா நஃபசல்லு அன் ஹோ குர்பதன் மின் மல்கியாமா

ஒமன் ஒமன் இசர அலா முஹசரின் அதாவது கஷ்டத்தோட இய்பவரு தேவையுடையோருக்கு யாரு இலகுபடுத்தி கொடுக்கிறார்களோ அவருக்கு உதவி பண்ணுகிறாரோ அவருக்கு அல்ல சன்மானம் என்னன்னு கேட்டா இஸ்ஸர் அல்லாஹூ அலஹி ஃபித்னியா உள்ளாகிறா உலகத்திலையும் மறுமையிலையும் அவருடைய வாழ்க்கையை அவருடைய அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசுபடுத்துகின்றான் அவருடைய மூர்களை விடயங்களை இலகுபடுத்துகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தரூ ஃபித்துன்யா உள்ளாகிறா ஒரு மனிதனுடைய குறையை பார்க்கிறோம் ஒரு மனிதர் மோசமா நடக்கிறாரு ஒரு மனிதர் பிள்ளையோடு தவறாக இருக்கிறாரு அந்த குறையை கண்டு அதை மறைச்சிட்டு வைங்க யாருக்கும் வெளிப்படுத்தாம நாளா மறுமையில அல்லாஹ் ரபுல்லாலி நம்ம மறைச்சதுக்காக நம்முடைய குறைகளை மறைக்கிறான் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால அல்லாஹ் ரபுல்லாலமி நம்முடைய குறைகளை மறை மறைக்கிறான் தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டான் ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அரியானுக்கு உதவி செய்கிற காலமெல்லாம் அல்லாஹ் ஆலமீன் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தியை நான் பாக்குறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் உன்னடியார்களே இந்த செய்தியின் அடிப்படையில நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா உலகத்துல கடன் எடுக்கிறது என்னன்னு கேட்டா எந்த மனிதனாக இருந்தாலும் அதாவது கஷ்டம் என்று வருகிற பொழுதுதான் கடனை கேட்கிறோம் அப்படி கடன் கொடுத்தா இஸ்லாம் இந்த அளவுக்கு அதை கண்ணியப்படுத்தியிருக்கிறேன் என்று கேட்டா நால மறுமையில ஒரு ஒரு துன்பத்துக்காக அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பாரு இருப்பாரு அல்லது ஒரு வாடகைக்கு வீடு வீடு வீட்டு தேவைக்காக கடன் கேட்கலாம் அல்லது வீடு ஒன்றை கட்டுவதற்காக கடன் கேட்கலாம் தொழில் வாய்ப்பிலே அல்லது பொருளாதாரத்திலே ஒரு மந்தமான நிலை ஏற்படுகிற பொழுது கடன் கேட்கலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு மது மனிதனுக்கு நாங்க உதவி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் ரஃபுல்லாலுமே நாளா மறுமையில் நிச்சயமாக நம்முடைய அந்த நன் நன்மைக்கு நன்மையை காத்திருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கணும் ஆக கண்ணித்துக்கு எல்லாம் நிறையார்களே கடன் கொடுக்கல் வாங்குகின்ற பொழுது இஸ்லாம் சில அடிப்படையான விஷயங்களை சில நடைமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா நடைமுறையை சொல்லிக் கொடுக்கிற அதே நேரத்துல மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் கடன் வாங்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் எந்த அளவுக்கு சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்களை வழிநடத்தினார்கள் என்று கேட்டா அல்லாஹுடைய தூதர்ல யாராவது ஒரு மனிதர் உலகத்துல வாழ்ற நேரம் கடன் வாங்கியிருப்போம் தேவை என்று மனிதனுக்கு தேவையோடு இருக்கிறோம் மனிதர்கள் இன்றைக்கு நமக்கு எல்லோருமே தேவை என்கிற அந்த சூழ்நிலையில இருக்கிறோம் அப்ப தேவை ஏற்படுகிற பொழுது கடன் வாங்குகின்றோம் அந்த கடனை நிறைவேற்பது என்பது மிக முக்கியமான அம்சம் அதே நேரத்துல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் எந்த அளவுக்கு சஹாபாக்களை பயிற்றுவித்தார்கள் சஹாபா சஹாபாக்களோடு நடந்து கொண்டார்னு கேட்டா அல்லாஹுடத்துல ஒரு ஜனாசா வந்தால் எப்படின்னு கேட்டா நபி அலைஹி அலைஹி அதாவது தூதரத்துல ஒரு ஜனாசா கொண்டு கொண்டு வரப்படுகிறது வரப்படும் உடனே தொல்விக்க மாட்டாரு ஜனாசா கொண்டு வரப்பட்டா அல்லாஹுடைய தூதர் என்ன கேள்வி கேட்பார்னு கேட்டா இந்த ஜனாசா விட்டு கடன் இருக்கிறதா இந்த ஜனாசா உலகத்துல வாழ்கிற நேரம் உலகத்துல வாழ்கிற பொழுது கொடுக்கல் வாங்கல் பண்ணி அவர் கொடுக்காம ஏதாவது மிச்சம் வைத்திருக்கிறாரா என்று கேட்டா கேட்கப்படுகிறது கேட்கிறாரு அல்லாஹுடைய தூதர் அப்போ ஃபகாலு சஹாபாக்கள் சொல்றாங்க இல்லா யார் அசுரல்லா இந்த ஜனாசா விட்டு கடன் இல்ல ஃபசல்லா அலைஹி அல்லாஹுடைய தூதர் தொழுவிக்கிறாங்க சும்மா ஊத்திய பி ஜனாசத்தி நுஹ்ரா இன்னும் ஒரு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது ஃபகால் அரசுல்லா சல்லாஹு அலை சொல்லம் அல் அலைஹி மினத்தை இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க காலும் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது யார சொல்லலா உலகத்துல வாழ்ற நேரம் இந்த மரணத்தை இந்த மனிதர் கடன் வாங்கி இருக்கிறாரு இவருக்கு கடன் இருக்கிறது அப்ப அல்லாஹுடைய தூதர திரும்ப என்ன கேட்கிறான்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் இன்னும் கேட்கலு அலா சாஹிபிக்கும் இப்படி கடனோட இருக்கிறவருக்கு எனக்கு தொழுவிக்க முடியாது அலா அவருக்கு நீங்களே தொழுவீங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப கடன் வாங்கி கடனோட ஒருத்தர் மரணிக்கிறான்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் தொல்விக்க மறுக்கிறாரு அப்போ கதாதார்கள் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இனுகு எனக்கு நான் அந்த அவருடைய கடன் சுமை இருக்கிறதே அதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அலைஹி அல்லாஹுடைய தொல்விக்கிறாங்க இனித்துக்குரிய அல்லாஹனுடைய இது மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு தேவை ஏற்படுகிற பொழுது நாங்கள் கடன் வாங்குகின்றோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த கடனை எப்போது அந்த கடனை அடைக்கிற விஷயத்துல எப்படி நடந்து கொள்கின்றோம் அது சரியா உரிய முறையிலே பேணுகின்றோமா அதை சரியா நேரத்துக்கு கொடுக்கிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்துல இன்னும் ஒரு பிரதான செய்தி என்னன்னு கேட்டேன் ஏன் அல்லாஹுடைய தூதர் இந்த அளவுக்கு இந்த செய்தியை சொன்னாங்கன்னு கேட்டா ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்லம் முஸ்லிம் என்கிற அமைப்பு தொகுப்பில் நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு முன்னால அன்னல் முன்னாலி இல்லா அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு முன்னால் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா அதாவது பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஜிஹாத் அல்லாஹுடைய பாதையில போராடுவதும் ஈமானு பில்லா அல்லாஹுமே ஈமான் கொள்வதும் அஃப்தல் அமால் நல்ல சிறந்த அமல்கள் என்று அல்லாஹுடைய தூதர் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரம் ஒரு மனிதர் எழும்புறாரு எலும்பு என்ன கேட்கலான்னு கேட்டா யாரோ சொல்லா அல்லாஹுவின் தூதரே அரை என் குதில் தபி சபீல் அல்லா நான் அல்லாஹுடைய பாதையில பயணிக்கிறேன் ஜிஹாதுக்காக போறேன் அல்லாஹுடைய பாதையில பயணித்து நான் மர்ணித்து விட்டாத்தா அதாவது என்னுடைய எல்லாம் பாவங்களெல்லாம் மன்னிப்பா என்று கேட்கிற பொழுது ரசூல் சல்லா வலை சொல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவருக்கு என்ன சொல்றார் என்று கேட்டா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் இன் குதில் தபி சபீல் இல்லா அல்லாஹுடைய பாதையில நீங்கள் சென்று ஜி ஜிஹாதுக்கு சென்று அங்கு நீங்கள் மரணித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் அதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டாளுன் நீங்க நீங்க பொறுமையாளராக இருக்கணும் பொறுமையோடு போராடணும் நீங்க நன்மை எதிர்பார்த்தவராக அந்த ஜிஹாதுக்கு பயணிக்க வேண்டும் முஹுபிலுன் யுத்த காலத்துல நீங்க பொறுமையோடு இருக்க வேண்டும் நன்மை எதிர்பார்த்தவராக இருக்க வேண்டும் அது மாத்திரம் கிடையாது முஹபிலுன் நீங்க முன்னோக்கி முன்னோக்கி போ போராடக்கூடியவராக இருக்கணும்பிர் பின்னோக்கி வர வராத அளவுக்கு முன்னோக்கி போராடக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படி நீங்க மன்னிச்சீங்கன்னு கேட்டா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் இல்லத்தேன் கடனை தவிர அதாவது அல்லாஹுடைய பாதையில போராடினா எந்த அளவுக்கு அல்லாஹ் ஹப்புல்லாலுமே எல்லாத்தையும் மன்னிக்கிறான் ஆனா இல்லத்தேன் கடன் கொடுக்கறதை தவிர யாராவது ஒரு மனிதர் கடனோட மன்னிச்சுடாருன்னு கேட்டா அல்லாஹ் ரப்புல்லாலுமே அவரை மன்னிக்க மாட்டான்னுங்கிற செய்தி நாங்க பாக்குறோம் கன்னித்துக்குடி எல்லாம் அவரடியார்களே அதே நேரத்துல இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாவுலே செல்லம் கடனை எடுக்கிற ஒரு மனிதர் அதை உரிய நேரத்துக்கு அடைப்பது மிக பிரதான விஷயம் அதே நேரம் கடன் கொடுக்கக்கூடிய இருக்கிறாரே அப்படி யாராவது கஷ்டத்தோடு இருக்கிறாரு கடன் கொடுத்துட்டாரு இவர் வாங்குவதற்கு தர முடியாம இருக்கிறது பார்த்தது போல அலாம சரிங் அதாவது எஸ் எஸ் அணுகம் சரிங் தேவை ஏற்படுகின்றவர்கள் அவருக்கு நாங்க இலகுபடுத்தினோம்னு கேட்டா அப்ப அவருக்கு கடன் தருவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது சங்கட கஷ்டத்தோடு இருக்கிறாரு உரிய நேரம் இந்த நேரம் வாக்களிச்சாரு ஆனா அந்த வாக்களிச்சி நேரத்துல அவருக்கு தர முடியாம இருக்கிற நேரம் நாங்க சண்டைக்கு போகப்படாது இஸ்லாம் இந்த அளவுக்கு அதை வழிகாட்டுகின்ற கேட்டா நேரத்தை பின்போடுறது அல்லது அவர் அந்த கடனை மன்னிப்பதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற வழி தனித்துக்கு எல்லா நடிகார்களே முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அல்ல செல்லம் ஒரு சஹாபாக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி கொடுக்குறாங்க என்ன செய்தின்னு கேட்டா ஒரு மனிதர் வாழ்றாரு அவரு எந்த விதமான நன்மையுமே செய்யவில்லை ஆனா அவர் செஞ்ச ஒரு வேலை என்ன என்று கேட்டா கடன் கொடுக்கக்கூடியவராக இருந்தாரு அதாவது யுதாஸ் மக்களுக்கு கடன் கொடுக்கிறாரு அப்ப கடன் கொடுத்தா மக்களை கடனை வசூ வசூலிப்பதற்கு ஒரு ஹாதிம் ஒரு வேறு ஒரு பணியாளரை வைத்திருக்கிறாரு அப்ப அவர் பணியாளருக்கு என்ன சொல்லுவாருன்னு கேட்டா நீங்க கடன் கொடுக்கிற நேரம் மக்கள் எல்லாம் விரட்டத்துல கடன் வாங்குறது இப்ப கடன் எல்லாம் அத சேகரிப்பதற்கு இவர் ஒரு பணியாளரை வைத்திருக்கிறாரு அப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா அந்த பணியாளர்கிட்ட இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் கடன் தர இருக்கிறது யாருக்கு தர முடியுமோ அந்த கடனை வெற்று கொள்ளுங்க அந்த அவரிடத்துல இடத்துல வாங்குங்க யாருக்கு தர முடியாதோ அவருக்கு காலம் கொடுங்க அப்படி அந்த காலம் கொடுத்து அவருக்கு தர முடியாம போச்சுன்னு கேட்டா அந்த கடனை மன்னித்து விடுங்க அப்படி என்று சொல்லிட்டு அல்ல அவரு அந்த ஹாதிம் அந்த பணியாளருக்கு என்ன சொல்லலாம்னு கேட்டா ஐயா த ஜல்லும் அண்ணா இப்படி நம்ம செஞ்சா சில நேரம் அல்ல எங்களை மன்னிப்பான் என்று அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்றாரு இந்த வேலையை தவிர அவர் எதுவுமே செய்யவில்லை அதாவது இந்த இந்த வேலையை தவிர அவர் அந்த அளவிற்கு நன்மையான காரியங்கள் எதுவுமே செய்ய இல்லை அப்ப அல்லாஹ் இடத்துல வந்த பின்னால் அல்லாஹ் ரபுல்லால அவரிடத்துல என்ன கேட்கிறான்னு கேட்டா நீ உலகத்துல வாழ்ற நேரம் எந்த மாதிரி அமல் செய்யந்தாய் எந்த வேலை என்ன மாதிரி காரியங்கள் பண்ணியிருந்தாய் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் அவரிடத்துல கேட்கிற பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் கடன் கொடு கட கடன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன் கடன் கொடுத்த கடன் கொடுத்து யாருக்கு அந்த கடனை திருப்பி தராமல் முடிய திருப்பி கொடுப்பதற்கு முடியாமல் இருந்ததோ அவரை மன்னித்து விட்டேன் யா இதுதான் நான் செஞ்ச வேலை அப்ப எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா நீ அவர்களை மன்னிப்பதாக இருந்தாத் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ஆலமீன் அந்த மனிதனுக்கு சொல்ற செய்தியை பார்க்கிறோம் ஆக கண்ணித்துக்குரிய எல்லா உன்னடியார்களை புரிந்து கொள்ள வேண்டும் கடன் கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம் கடன் வாங்கக்கூடியதாக இருக்கலாம் ஒரு அமானிதமாக எந்த நேரத்தை வாக்களிக்கிறோமோ அந்த நேரத்திலே நிறைவேற்றக்கூடியவர்களாக அப்படி முன் அதாவது அந்த நேரம் தாண்டி போனா இப்ப கடன் கொடுத்தவர் பொறுமையோடு நடந்து கொள்வது இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகின்ற கொடுக்கல் வாங்கல்ல மிகப்பெரிய ஒரு அகலாக்காக இருக்கிறது அல்லாஹுடைய கடைசியா ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு சொன்னார்கள் என்ன செய்தி என்று கேட்டா அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் இடத்துல ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை கொடுத்துருக்காரு அப்ப அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசித்துல ஒட்டகத்தை கொடுத்த மனிதர் இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஒட்டத்தை கொடுத்திருக்காரு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால வந்து அல்லாஹுடைய தூதரத்துல ஒட்டகத்தை கேட்கிறாரு ஒட்டதை கேட்டது மட்டுமல்லாம கொஞ்சம் கோவத்தோடு பேசுறாரு அப்ப எல்லாம் பாக்குறாங்க சஹாபாக்கள் இத பாக்குற நேரம் அதாவது அல்லாஹுடைய தோழரோட இருந்து அல்லாஹுடைய தூதரோட இருந்தவர்களுக்கு கோவம் வந்துட்டு இவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ற உடனே அல்லாஹுடைய தூதரட்டம் சொன்னாங்க தெரியுமா ஒரு மனிதர் வந்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அல்லாஹுடைய தூதரட்ட அந்த ஒட்டகம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர்தான் இருக்கும் ஆனா அந்த தவணைக்கு முன்னால வந்து ஒட்டகத்தை கேட்கறது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய தூதரோட கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்றாரு இப்போ சஹாபாக்கள் கோவத்தோட பேசுறாங்க அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க அவரை விட்டு விடுங்க அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறது நாங்க அவரிடத்துல இந்த மாதிரி ஒட்டகம் வாங்கியிருக்கிறோம் அவர் ஒட்டகத்தை கேட்கிறாரு அதனால தான் இந்த மாதிரி கோவமா பேசுறாரு என்று அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை அமைதிப்படுத்துறாங்க அதே நேரத்துல சஹாபாக்களை அமைதியப்படுத்திய பின்னால ஒரு தோழர் அனுப்புறாரு இந்த மாதிரி இவர்ட்ட வாங்கினோமே அந்த மாதிரி ஒட்டகம் இருக்கிறான்னு பாருங்க அப்ப ஒருத்தர் போறாரு ஒரு சஹாபி பேத்து பாக்குறாரு பார்த்துட்டு வந்து அல்லாஹுடைய தூதர்ட்ட சொல்றாரு அல்லாஹின் தூதர இவருட வயசு இவர்கிட்ட எந்த மாதிரி ஒட்டகம் வாங்கினோமோ அந்த வயசுல ஒட்டகம் இல்ல இவரோட வாங்கின ஒட்டகத்தை விட நல்ல பெரிய ஒட்டகங்கள் நல்ல அத பெருமதியான ஒட்டகங்கள் தான் இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹ் ஏன்னு கேட்டா ஒட்டகத்துல ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு ஏதாவது ஒவ்வொரு அந்தஸ்து இருக்குது அதாவது ஏற்றம் தாழ்வு இருக்கிறது எல்லா ஓட்டகமே ஒரே அந்த விலையில இருக்காது அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க எப்படி அந்த பெரிய அதே எடுத்து கொடுங்க ஏன்னு கேட்டாருக்கும் மனிதர்களிடத்துல சிறந்த மனிதர்கள் யாருன்னு கேட்டா கடனை கொடுக்கிற நேரம் நல்ல முறையிலே கடனை கொடுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா அலுவலம் சொல்லி முடிக்கிற செய்தியை பார்க்கிறோம் அக கண்ணிய தூக்குடி உலக வாழ்க்கையிலே கடன் என்பது நம்ம இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது தேவை ஏற்படுகிறது மனிதன் என்ற பொழுது தேவையோடு நம்ம இருக்கிறோம் அன்றாட அன்றாட வாழ்க்கையில தேவையை நம்ம சுழண்டு கொண்டிருக்கிறோம் ஆக எல்லாருமே குறிப்பாக நூத்துக்கு நூறு வீதமான மணி நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான மக்கள் கண்ணோட இருக்கிறோம் அப்ப அது விஷயத்துல கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம் வாங்கக்கூடியவராக இருக்கலாம் உரிய அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வன் பண்பாட்டை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை பேணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லா ரபுல் ஆலமி